வணக்கம் பேராசிரியர் தொழிலதிபர் ராஜேஸ்வரன் ஐயா அவர்களே. வணக்கம். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திலிருந்து தாங்கள் வடபகுதிக்கு தனிப்பட்ட விஜயமாக வந்திருந்தாலும் கூட, நீங்கள் 2-3 தினங்களுக்கு முன்னர் வறுமை காரணமாகவும் சில காரணங்களால் தற்கொலை செய்து கொண்ட வறிய நிலையிலிருந்து அந்த குடும்பத்தை நீங்கள் நேரடியாக சென்று அந்த குடும்பத்தின் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக சிறு தொகையை நீங்கள் அன்பளிப்பு செய்தீர்கள். அவ்வாறு நீங்கள் அம்பாறை மாவட்டத்தில் இருந்தாலும் கூட இவ்வாறு இங்கிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலை உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? நானும் இப்படியான அகதி வாழ்க்கையை அனுபவித்தவன். ஆனால் இங்கு வந்து பார்த்தவுடன் தமிழ் சிஎன்என் இணையதளம் ஊடாக இந்த தற்கொலைகள் இங்கு நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எல்லாம் அறிந்து கொண்டேன். அதன் பிறகுதான் நான் இதற்கு ஒரு முடிவெடுத்தேன். இப்படியான கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாணவர்கள், படித்தவர்கள், எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உண்டு. அப்படியான வகையில் தான் நான் இங்கு உதவி செய்ய வந்தேன். உதவி செய்வதற்கு அங்கு சென்றபோது அந்த இறந்த பிள்ளையின் தாய் என்னிடத்தில் அழுது சொன்னாவோ, எங்களுக்கு மலசல கூட வசதிகள் இல்லை, வீடு தகரக்கோட்டிலுக்குள் உள்ளது, ஒரு அதிகாரிகளும் வந்து எங்களை பார்வையிடுவதும் இல்லை, நாங்கள் வன்னியில் இருந்து 2 வருடமாக வந்தும் கூட எந்தவித உதவியும் இல்லை, எந்த அரசியல்வாதிகளும் வந்து எம்மை சந்திப்பதும் இல்லை என்று கண்ணீர் மல்க அழுகினார். எனக்கு என்னைக்கும் அப்போது சரியான கவலையாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவருக்குடைய 21 வயது மகள் இறந்து விட்டாவோ, ஆனால் அவ சூழ்நிலை என்னென்று சொன்னால் அவங்களோட காரணத்தால் தான் அவள் இறந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதுதான் அந்த பகுதியில் உள்ள சூழ்நிலை. அதனை இந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு அவங்களுக்கு உடனடியாக இப்படியான தீர்வுகளை செய்தால் இப்படியான தற்கொலைகள் தவிர்க்கப்படலாம் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தொழிலதிபராக இருக்கின்ற அதே நேரத்தில் பல சமூக சேவைகளையும் நீங்கள் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் செய்வதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதற்காக அண்மையில் இந்திய பல்கலைக்கழகத்தினால் கூட உங்களுக்கு சமூக சேவைகளுக்கான பேராசிரியர் விருதும் வழங்கியிருந்தார்கள். ஆகவே நீங்கள் அம்பாறை மாவட்டத்தில் எவ்வகையான சமூக சேவைகளை செய்கின்றீர்கள் என்று கூற முடியும்? அம்பாறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கல்விக்காக நான் உழைக்கும் பணத்தில் கஷ்டப்பட்டு எடுத்து அதை நான் கல்விக்காகவும், ஏழை சிறுவர்களுக்காகவும், கொலைசிப்பம், ஓஎல்ஏஎல் கருத்தரங்குகளும் எல்லாம் செய்து அவர்கள கல்விக்காகவே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். சூழ்நிலையில் ஏழை நோய்வாய்ப்பட்டிருக்கும் பைத்திய செலவுகளுக்கும் நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நானும் கஷ்டப்பட்டு தமர்ந்தவன். நான் கஷ்டத்தில் தான் இந்த பணத்தையும் சேகரித்து இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். கல்விக்காகத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த இதில் என்னை சமூக சேவைகள் எனது சேவைகளை கேட்டு இந்திய பல்கலைக்கழகம், பெங்களூர் யூனிவர்சிட்டியும், இந்திரா காந்தி சிறந்த பல்கலைக்கழகமும் ஒன்றிணைந்து என்னை இந்தியாவில் கூப்பிட்டு பேராசிரியர் விருது எனக்கு வழங்கப்பட்டது. அதை அவர்கள் சும்மா வழங்கவில்லை. எனது சேவைகளை எல்லாம் எடுத்து சிடி அடிச்சு அங்கு பரிசீலனை செய்துதான் எனக்கு இந்த பட்டத்தை வழங்கினார்கள். நான் இன்னும் எனது சேவையை செய்வதற்கு இறைவன் எனக்கு துணை தருவான் என்றால் நான் இன்னமும் செய்து கொண்டிருப்பேன். அதெல்லாம் அதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் இங்கு இந்த யாழ்ப்பாணத்தில் நடந்த தற்கொலை செய்து கொண்ட விடயத்தை அறிந்து அங்கு போய் சென்ற போது 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், கல்வி கேட்க வசதி இல்லாமல் உடுதுணி கூட கூடாத நிலையில் இருக்குது. அதையெல்லாம் பார்த்துத்தான் நான் அவர்களுக்கு இந்த உதவியை செய்தேன். ஆனபடியால் இதை எல்லாரும் சேர்ந்து இதனை அபிவிருத்தி செய்து இந்த கிராமத்தை முன்னேற்ற வேண்டும், இந்த வன்னி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் தற்பொழுது நான் இங்கு வந்து பார்வையிட்ட போது இப்படியான சூழ்நிலையில் கஷ்டத்தை மத்தியில் சில நியாயமான குடும்பங்கள் கஷ்டப்படுகின்றன. ஆனால் நான் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்திலிருந்து வந்து பார்த்து இப்படியான சூழ்நிலையில் மனவேதனையடைகிறேன். ஆனால் இங்கு யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற வர்த்தகர்களும், கோடீஸ்வரர்களும், பணம் படைத்தவர்களும், சமூக சேவையாளர்களும் இங்கு இதனை பார்வையிட்டு இவர்களுக்கு உதவி செய்தாலே இவர்கள் முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இவர்கள் இங்கு இருக்கின்றவர்கள் கட்டாயம் இதை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும் என நான் நினைக்கின்றேன். வணக்கம். நான் எனது வாழ்க்கையில் வடபகுதிக்கு முதல் தடவையாக விஜயம் செய்தேன். எனது விஜயம் அம்பாறை மாவட்டத்தில் பிரபல தொழிலதிபர் ராஜேஸ்வரன் அவர்களுடன் இணைந்திருந்தது. இந்த விஜயத்தின் போது பல அனுபவங்களை நான் ஊடகவியலாளர் என்ற வகையில் பெற்றுக்கொண்டேன். வவுனியாவிலிருந்து
காங்கேசன் துறை வரைக்கும் எனது பயணம் தொடர்ந்தது. இந்த இடைப்பட்ட பகுதிக்குள் பல மறக்க முடியாத அனுபவங்கள் ஏற்பட்டுள்ளன. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேச மக்கள் இன்னும் தங்களது பழைய நிலைக்கு திரும்பவில்லை என்றேதான் கூற வேண்டும். ஆனால் இதற்கு மாறாக அரச ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பல கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இத்தனை நிகழ்வுகளையும் எனது கண்ணால் பார்க்கின்ற போது இது இந்த தகவல்கள் ஒரு பொய்யானவை போன்றுதான் காட்சியளிக்கின்றன, தெரியப்படுத்தப்படுகின்றன. வவுனியாவிலிருந்து காங்கேசன் துறை வரைக்கும் இடையிலான எனது பயணத்தின் போது இந்த மக்கள் படுகின்ற துன்ப துயரங்கள், இருப்பதற்கு வீடில்லாமல் கஷ்டப்படுகின்ற நிலைமை, இவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லாமல் படுகின்ற அவஸ்தைகள் மிகவும் வேதனை அளிக்கின்றது. எனவே இந்த மக்களுடைய வாழ்வு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையாக அமைய வேண்டும். இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால் இந்த வடபகுதி விஜயத்தின் போது ஊடகங்கள் வாயிலாக, குறிப்பாக தமிழ் CNN ஊடக வாயிலாக தற்கொலைகள் தொடர்பாக பல செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த செய்தியின் அடிப்படையில் நான் உடன் வந்திருந்த பேராசிரியர் கலாநிதி ராஜேஸ்வரன் அவர்கள் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அங்கே நானும் உடன் சென்றிருந்தேன். அந்த வீட்டு நிலைமையை பார்க்கின்ற போது மிகவும் ஒரு வேதனை தந்தது. அங்கு அந்த தற்கொலை புரிந்த ஒரு 21 வயது யுவதியின் தந்தை தாய் கூறிய கருத்துக்கள் மிகவும் மனவேதனைக்குரியது. அவர்கள் இருப்பதற்கு இடமில்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய மலசல கழிவுகளை கூட கழிப்பதற்கு இடமில்லாமல் இருக்கின்றார்கள். உடுப்பதற்கு உடைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். மிகவும் வறிய நிலையில் 2 வருடங்களுக்கு மேலாக வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து வந்து இன்னும் அவர்களுடைய பழைய நிலைக்கு திரும்பாத நிலையில் மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்து இருக்கின்றார்கள். இவ்வாறான நிலையில் இந்த மக்களுக்கு இந்த பிரதேசத்திலே உள்ள வடபகுதியிலே உள்ள தனவந்தர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் தங்களது முழு நேரத்தையும் செலவழித்து உதவி செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த மக்களுடைய பழைய நிலைக்கு இவர்கள் திரும்புவார்கள் என்பது எனது ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்கின்றது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது வறுமைக்கும் மேலாக தற்கொலை என்ற வாசகம் மேலோங்கி காணப்படுகின்றது. இவ்வாறான தற்கொலைகள் நடைபெறுவதற்கு காரணம் என்னவென்பதை இந்த ஊடகங்கள் கண்டறிய வேண்டும். இந்த தற்கொலை சம்பவங்கள் அண்மை காலமாக வடபகுதியில், குறிப்பாக வடபகுதியில் அதிகமாக காணப்படுகின்றது. அதிலும் கடந்த 4 மாதங்களுக்குள் பல தற்கொலை சம்பவங்கள் நடந்தேறியுள்ளன. இவ்வாறான தற்கொலை சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் என்னவென்பதை நானும் ஒரு ஊடகவியலாளன் என்ற வகையில் இதனை கண்டறியப்பட வேண்டும். இங்கு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றது. வறுமையின் நிலை காரணம்தான் இந்த விடயத்தில் மேலோங்கி காணப்படுகின்றது. இந்த வறுமையினால்தான் இவ்வாறான வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க முடியாது, அவர்களுக்கு வீடு கட்ட முடியாது, அவர்களுக்கு உரிய ஒரு திருமணத்தை செய்து கொள்ள முடியாத நிலைகள் இங்கு காணப்படுகின்றன. குறிப்பாக இவர்களுக்கான வருமானம் போதாத நிலை காணப்படுகின்றது. கூலி தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு வருமானம் போதாத நிலை காணப்படுவதால் இவ்வாறான இந்த தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே இந்த விடயங்களை ஊடகங்கள் வாயிலாக வெளியிடப்படும் இந்த விடயங்களை ஊடகங்களும் அதனோடு சம்பந்தப்பட்டவர்களும் அத்தோடு இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அரசியல்வாதிகளும் மற்றும் அரசியல் அதிகாரிகளும் ஏன் இவ்வாறான தற்கொலை சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்ற விடயத்தை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து இவ்வாறான சம்பவங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் மனோநிலை அறிந்து இனிமேலும் இவ்வாறான துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்ற எண்ணத்தை நிலைநிறுத்தி அவர்கள் சேவையாற்றினால், கடமை புரிந்தால் இவ்வாறான தற்கொலை சம்பவங்களை தடுத்து நிறுத்தலாம் என்பதுதான் எனது கருத்தாகும்.